பள்ளி மாணவி மர்ம மரணம் தொடர்பாக நடைபெற்ற வன்முறையில் ஈடுபட்ட 20 சிறார்கள் உட்பட 128 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கலவரம் தொடர்பாக இதுவரை 329 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ள நிலையில் முதல் கட்டமாக 128 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மூன்றாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முகமது அலி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை சிறையில் அடைக்க உள்ளனர். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது 15-க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசாரின் நடவடிக்கையால் கைது எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் மீது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் பள்ளி நிர்வாகத்தின் தரப்பில் தனியார் பள்ளி தாளாளர் ரவிக்குமார், முதல்வர் சிவசங்கரன், செயலாளர் சாந்தி, வேதியியல் ஆசிரியர் ஹரிப்ரியா, கணித ஆசிரியர் கிருத்திகா உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கலவரம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி அடுத்த இந்தலி வனத்துறைக்கு சொந்தமான விடுதியில் டிஜிபி சைலேந்திரபாபு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதில் வடக்கு மண்டல ஐஜி தேன்மொழி உள்ளிட்ட காவல்துறையினருடன் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி மாணவி இறப்பு குறித்து சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.